கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஒரு மூன்று நாளைக்கு இருந்தாலும் அவன் இந்த வயிறு உள்ள சாப்பிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். எங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்தியில வந்து நிற்கிறேன். வந்தியிலேன்னு வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு ஆக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா, தம்பி நான் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க, எங்களுக்கும் வந்து ஒரு உதவி ஒன்று உங்களால் வந்து செய்ய வேணுமென்று சொல்லி அப்படின்னா நான் கேட்டிருந்தேன். யாருக்கு என்ன உதவி செய்ய வேணுமென்று சொல்லி தங்களுக்கு இல்லை, பென்னியில் இருக்கிறோம், தங்களோட சொந்தக்காரர் தான். இதில் வந்து யாரும் இல்லை, அவர்கிட்ட உதவியுமே இல்லை, அவருக்கு மேலாதுன்னு சொன்னால் அப்புறம் நான் இன்னும் பென்னிக்கு சொல்லியிருக்க எனக்கு உண்மையிலே இங்கே வெளியில் இருக்கிறது, எனக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு ஆளுக்காண்டி போகிறது உண்மையிலே கடினமாக இருக்கும்னு சொன்னோன்னே அப்போவே சொல்லிச்சுனா அவையில் இங்கே வர சொல்கிறோம்னு சொல்லி அப்போ கிட்டடியில் வந்து வந்திருக்கணும். நேற்று முந்தினால் வந்தேன், இப்போ எனக்கு கால் பண்ணினேன், இப்போ எனக்கு இண்டே தான் வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன ரெண்டு பேரும் இவையில் தான், இவையிலோட தான் இப்போ வந்திருக்கணும், என்ன கஷ்டம் சூழ்நிலைன்னு சொல்லி நாங்கள் அந்த இவையில் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். கதைக்கு இளம் தானே? இளமா. ஐயாக்கு என்ன பேருங்க உங்களுக்கு? அண்ணலிங்க. அண்ணலிங்க. அம்மாக்கு? ஜீவகுமாரி. ஜீவகுமாரி. ஐயாக்கு இப்போ எத்தனை வயசு? 60. அம்மாக்குமா எத்தனை வயசு? 58. 58. அப்போ ஐயா என்ன செய்கிறீங்க? இவ்வளோ முதல்ல இவ்வளோ ஆகலாம் என்ன செய்கிறீங்க? வீடு கட்டி தந்தது அந்த இதுலயே நாங்களும் இருக்கிறோம். அப்ப இந்த வேளாண்மை சூழ்நிலை கால் மடிச்சு பிடிச்சு நடக்க மாட்டேன் சும்மா கூலி வேலை செய்து கொண்டு இருந்தாங்க அவருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கால் அவருக்கு இதா வந்துட்டு என்ன நடந்தது கால்ல வந்து என்னன்னா கால பாருங்க கால்ல புண் வந்தது இப்படின்னு சொல்ல தம்பி இங்க எங்க கால்ல சின்ன புண் வந்தது புண் வந்த உடனே கால் வீங்கி இப்ப கால் இதா வந்துட்டு அப்போ 2017 நான் இங்கே கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச சொல்லி கொண்டு வந்து இங்கே வச்சிருந்து சோப்படுத்தி போட்டு 2018 போயிட்டேன். வண்டி எங்களோட ஊருக்கு போயிட்டேன். அப்போ போனாப்பில் இவர் நடக்க கிடக்க மாட்டார். இப்போ நான் தான் 1000 ரூபா சம்பளம், 800 ரூபா சம்பளம். அப்போ என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் அங்கே எல்லாரும் கச்சான் போட்டிருக்கேன். அப்போ மம்பட்டி வேலை தான், கொத்த வேணும் செருக்க வேணும் அந்த வேலை தான் செய்கிற, தண்ணி கட்டி கொடுக்கணும். மம்பட்டி வேலை தான் மற்ற வேறு வேலையும் இல்லை மம்பட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ இப்படியே செய்து கொண்டு வேற பார்த்து கொண்டது 2019 வேறு காலும் இறந்துட்டு இவருக்கு இப்படியே இந்த புண் மாற இல்லைண்டா அப்போ இவர் நடக்க மாட்டேன் நானும் வந்து இங்கேயும் 9 மாதம் இருந்து இது யாரும் கஷ்டப்பட்டாரா ஒருவேளை சாப்பாட்டு கூட எங்களுக்கு அவன் இந்த வெற்றி தந்த காரு கொஞ்சம் இருக்கு நானே கஷ்டப்பட்டாரு அவன் தான் பார்த்து சாப்பாட்டுக்கு எல்லாரும் தந்தேன். அப்போ பிறகு புண் மாறிக்கொண்டது நான் பார்த்தேன் இங்கே வச்சிருந்த கரைச்சலும் கூட ஊருக்கு போனேன் நானே இவ்வளோ போனேன் அப்போ எடுத்து தான் நான் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் 1 மாதத்திலே ஒருக்கா கொண்டு போறேன்.
காலமே பிடிக்க 28ஆம் தேதி வரும் 27 வரும் 26 பேர் வந்து தீயதிகளை பொறுத்து வரும் ஒரு மாதத்தில். இப்போ பிடிக்க போனேன் ரெண்டு வேலை விட்டுட்டு தான் நான் போய் செய்கிறது. அப்போ அப்படி வேலை இல்லையான்னு சொன்னாலும் வேலை வர்றட்ட காசு வேண்டி வந்து உங்களுக்கு நான் வேலை செய்து கழிக்கிறேன்னு அப்படி என்ற நிலைமை போய்கொண்டிருக்குது. அப்போ இவர் வேலி இல்லையா உடைச்சார் காணிக்கு வேலியே இல்லை. உண்மையாக ஒரு கடைக்கு கட்ட விட்டுருந்தாலங்க 400 ரூபா கேட்கினேன். 400 ரூபா ஒரு கட்ட விட்டால் காட்டில் கேட்கினேன். அதுவும் போலீஸ் வேலையை எடுக்கணுண்டு சரியான கடைக்கு இல்லை தான் இருக்கிறோம். வேலி கூட அடைக்கிறதுக்கு ஒரு உதட்ட உதவியும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படி நான் கட்டின காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தேன். அப்போ ஆள் கொஞ்சம் விசாரா இருந்தது. கால் விழுந்ததோட நானும் அப்படி இது காரணத்தால் வந்தேன்டால் என்னென்று நடந்ததுண்டு நான் சொல்றேன். அவருக்கு முதலே கால் ஏதோ போட்டு அடிச்சது அந்த கால் ரெண்டு முறிஞ்சான்னு சரி சொன்னா கிளிப்பு போட்டாண்டு அப்போ அதுலயே கால் மடிக்க மாட்டார். அப்போ அப்படி தொலைச்சது. இப்போ புறாக என்னன்னா இந்த காலில் புண் தான் வந்தோம். புண் வந்து 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 இன்னும் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னும் மருந்து கட்ட வேணும். அப்படி இவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப சொல்லி இருக்கேன்னு அவருக்கு நரம்பு சம்பந்தமான வருத்தம். நரம்புல ரத்தம் ஊறு இல்லையம்மா. அவருக்கு ஒவ்வொரு மாதம் ரத்தம் ஏத்த நீங்க கொண்டுருவணும். உங்களால வசதி இருக்கணும். அப்ப நான் ரத்தம் ஏத்தினா தானே அவர் இருப்பார். இல்லாட்டி அவருக்கு உடம்புல ரத்தம் இல்லாட்டி அவர் தானே. அப்ப அதுக்காக நான் நானும் இப்படித்தான் கூலி வேலை செய்கிறேன். ஆஸ்பத்திரியே சொல்லி தான் பதிஞ்சு எங்களுக்கு தன்றோம். அப்போ எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. கொடுக்க ஒரு ஆராய்ச்சி சங்கத்தாலேயே தாலேயே இது எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாதான் நான் இருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் தான் பிள்ளைகளும் இல்லை ஒன்றும் இல்லை. தனியாகத்தான் இருக்கிறோம். அப்போ இவியல் சொல்லிச்சுன்னா அப்போ நானும் கேட்பேன் இப்படியும் ஜாலியும் என்ன. அப்போ இவியல் சொல்லிச்சுன்னா இப்போ உதவி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறேன். நான் கேட்டு போட்டு சொல்கிறேன்னு. அப்போ நான் பிறகு வாரத்துக்கும் இல்லை மற்ற தோடு கொண்டு கொண்டு ஒரு தோடு வச்சுருந்தேன்னா நகை கொண்டு தைச்சிட்டு தான் ஆளை கொண்டு அடைய வச்சுட்டு வந்தேன். இது வேறு ஒரு பிள்ளைகிட்ட கொண்டு வேறு பிள்ளைகிட்ட தோட்டம் போட்டு போட்டு கொண்டு வந்தேன். அப்படி நிலைமையில இருக்கிறேன். எங்களோட நிலைமை யாருக்கு சொல்கிற கடவுளுக்குத்தான் சொல்லணும். கடவுள் மேத்தான் நீங்களும் எனக்கு இப்படி ஒரு நிலைமையிலேன்னு சொல்லி எனக்கு சொல்லி வர காட்டினாப்பில் நான் வந்து இதை கதைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு உதவி செய்து இது செய்யத்தான் நான் கேட்குறேன். ஒன்றும் சாப்பாட்டுக்கும் கிடைக்கல் தான் இல்லாத்தாலும் ஒரு ஆம்பளைன்ட்டு உழைப்பில் தாட்டி பிள்ளைகளுக்கு படிப்பு செலவாதவளுக்கு வேணும். இதாகத்த ஒன்றும் இல்லை தரம். ரெண்டு பேருண்டாலும் எங்களுக்கு செலவு சாப்பாட்டுக்கு மருத்துவத்துக்கும் மதம் மதம் கொண்டு வந்து திடீரெண்டு திடீரெண்டும் ஒரு பாதத்தில் நெஞ்சுக்கு எதுவும் செய்யணும். ப்ரைவேட்டாக கொண்டு எடுக்கலும் அதுக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். தலைநரம்பில் அப்படின்னு சொல்லியில் அம்மா உங்களுக்கு இப்படி இந்த தலைநரம்பு செஞ்சுட்டுக்கு நீங்கள் பாரஞ்சு பார்க்கக்கூடாது. அம்மாட்டி வேலை செய்யக்கூடாது. நீங்கள் பேசாமல் வீடலான் இருக்கணும். உங்களுக்கு குடல்ல பிரச்சனை இருக்குது. அப்போ நான் ரத்தம் எடுத்தா போல பயத்தில் தான் போய் செக் பண்ணி பார்த்தாலும் அப்படி ஒரு பிரச்சனை இல்லையம்மா. உங்களுக்கு குடல்ல பிரச்சனை இருக்குது. நீங்கள் பசுவை மட்டும்னு கிடக்கக்கூடாது. இடிக்கையில் சாப்பிடாமல் போன் வேலைக்கு பதியம் வந்து சாப்பிட்டா வெளியிடாமல் சாப்பிட்றதுக்கும் இப்படி அப்படி ஒரு நிலைமையில என்னத்தை சொல்கிறது தெரியும் தானே இப்படி என்னென்னு. அப்போ அதில் அந்த உடம்புல தாக்கம் இருக்குது உங்களுக்கு. எனக்கு அங்கே சின்ன காணி தான் கூலி வேலை செய்யாட்டி என்னத்தை நாங்கள் சாப்பிடணும். விட்டு உதவியும் இல்லை எங்களுக்கு. வெள்ளாமல் வைக்கிறதுக்கு ஒரு இல்லை. மற்றது காணிக்கு ஒரு பயிர் பொடி போடுறது அளவுக்கும் இல்லை எனக்கு. நான் அங்கே தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ மழை இல்லை. இப்போ ஒரு ஒரு கிழமை தொடக்கம் மேலே இல்லை. என்னடா மழை இல்லை. அப்போ கச்சான் போட்டதெல்லாம் பிடிங்கி திருப்பி போட்டுக்கிறாங்க. அது சாடுற வேணும். இப்போ சாடுறதுக்கு ஈரம் இல்லை. மேட்டுக்காணிக்கு மழை பெய்ய போகணும். மற்றது வயல் காணிக்கு நாற்று நட புல்லு பிடுங்க அதுகளுக்கு போகணும். அதுக்கும் தண்ணி இல்லை. அப்போ அது இனி குளத்துக்கு கொஞ்சம் நேர்மான நகரில் போட்டுட்டினேன். அப்போ இனி மழை பெய்து குளத்துக்கு தண்ணி வந்தால் அதுக்கு போட்டு அது புல்லு பிடுங்க மூளை வலிக்க நாற்று நடுறது வெள்ளாமை பிடிங்கி நடுறது அப்படி உளுந்துக்கு செடி பிடுங்கிறது அப்படியான வேலைகள் வெறும் இந்த மாதத்தில் மழை பெய்தாத்தான் உங்களோட இது சீரியம் போய்கொண்டு இருக்குது. அப்படி தர்வ போட்டு விட இப்படி எனக்கு ஒரு நிலைமை வந்துட்டு தான் நான் தவளை கேட்டு ஐயா உங்களுக்கு என்ன நிலையில் இப்போ இருக்கிறீங்களா ஐயாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஐயா ஒழும்போ மேலாது ஐயா அவர் கொஞ்சம் தூரம் நடக்க கூடியில்லாத ஐயா அந்த நிலைமை விட்டுட்டு போகிறேன்னா மேலேக்கு போகிறேன்னாலும் நான் பக்கத்தில் அவங்களுக்கு சவரங்கள் இருக்குது. அதுகளும் தாங்களாம் கூலிக்கு வேலை போகிறது இந்த பாக செடி போட்டு போகிறது
வேலை செய்து கொண்டிருக்க ஒரு நாள் போன் வந்தது ரெண்டாவது வாங்க அவருக்கு நெஞ்சு கீதை செய்யலாமல் நான் முன்னாடி இஞ்ச வரை ஆள் மூஞ்சி பேச்சில்லாமல் கிடக்கு உடனே நான் நாட்டை பிடிச்சி அவரை இந்த வேலை ஆரப்படிக்கிற விட்டு வந்துட்டேன் என்ன கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டல் கட்ட கொண்டு போய் அங்கே போய் மூன்று நாள் மறைச்சி வச்சிருந்து அப்புறம் அமைதி குளிச்சு வந்து இப்படி இதில் விட்டு நடத்தி ஐயாக்க இப்போ என்ன இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் ஐயா வீடியோ எடுக்கிறாங்களா வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ போறோம் நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு வெளிநாட்டில் நினைக்கிறேன் உறவுகள் தான் அதை பார்த்துட்டு இந்த உதவியெல்லாம் செய்கிறது என்ன சொன்னாலும் பேசலாம் காலையில் இருக்கிற நீங்கள் கஷ்டப்படுறது என்று தான் அவையில் வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு இதை கொடுங்கோ என்று சொல்கிறதுபடி தான் நாங்கள் வந்து செய்கிறோம் மற்றபடி இதை வந்து நானாக செய்கிறதில்ல எனக்கு வன்னியில் வந்து உண்மையிலேயே நிறைய பேர் கால் பண்ணியிருக்கணும் என்ன நான் போகிறதுக்கு எனக்கு அந்த சரியான தொடர்புகள் எனக்கு இல்லை தம்பிங்க அங்கே போய் கொஞ்சம் பேரை பாருங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தொடர்புகள் இருந்தால் நான் நிச்சயமாக போயிருப்பேன் இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேருக்காக நான் போக இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்து கொள்கிறேன் என்ன சொன்னால் நான் மற்ற ஆக்கள்கிட்ட போகணுன்னு சொன்னால் உடனே இந்த ஒராக்களை கஷ்டப்பட்டேன்னு எடுக்கேக்க அது எங்களுக்கும் கஷ்டம்னு சொல்லியிருக்கா அது எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ அதனடியாக தான் இங்கே இருக்கிற தியாக்கிட்ட தேவையில்லை நான் பக்கத்தில் ஓரளவு தூரமாக இருந்தாலும் போய் பார்த்துக்கொள்றது இங்கே வன்னியில் போனேன் சொன்னால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வன்னியில் வந்து உண்மையிலேயே சரியான கஷ்டமான ஆக்களும் மற்ற கால் கை இல்லாத இல்லாத சுமில்லாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கு நான் எங்கள் வயசு போனாக்களை தேடி எடுத்து கொடுக்குறேன்னா அதேமாதிரி அங்கே போனால் ஊனமுற்றாக்கள் வந்து நிறைய பேர் இருப்பினா இப்போ அதனடியாக எனக்கு அந்த தொடர்புகள் சரியான முறையில் இல்லை ஒரு ஆளாவது வந்து தமிழ் நீங்கள் போய் இப்படியானதை செய்யுங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாக போவேன் அது இப்போ நான் இங்கேருந்து தான் இதில் செய்து கொண்டிருக்கிறேன் இல்லை சரி பரவாயில்ல பார்ப்போம் இப்படி தொடர் நிச்சயம் கிடைக்கும் என்றதை நான் நம்புகிறேன் எனக்கு செய்யக்கூடிய மாதிரி நான் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்போ ஐயா உங்களுக்கு இப்போ காலமே இல்லாது நீங்கள் ஒலிம்பியும் நடக்க மாட்டீங்களா எல்லாம் கருத்து இல்லை முடி ஒலிம்பி இல்லாமல் விட்டு அவர் தலைவர் பார்த்து போட்டு விட்டு தலையை தான் நான் மேலே இடையே போகிறது அப்போ போய் அங்கே நிற்கிறாரும் அக்கிட்ட போன வேண்டிக்கு இப்போ நின்று செய்து கொள்ளுவேன் அப்படி ஒன்றுகள் கடத்திருக்கிறேன்னு சொல்லுவார் மத்தியானம் வந்து அப்போ நீங்கள் எப்போ போகிறீங்களா நீங்கள் இது வண்ணிக்கு வேறு சனிக்கிழமை நாலாண்டைக்கு போகிறவங்க காசு இருக்காங்க உங்களுக்கு ரைட்டு அதான் செய்து கொண்டு வந்தேன் ஜிலவோட இருந்தேன் அவரை இங்கேருந்து இங்கே கொண்டேன் ஆட்டோ பிடிக்க ஆட்டோவில் வந்தீங்க இல்லை இங்கே ஆட்டோவில் இல்லை டவுனில் இருந்து ஆட்டோ பிடிக்கத்தான் டவுன் பஸ்ஸில் வேறு இருப்பாரோ வேறு ரெண்டு பிடிக்கலும் கூட மாதிரி தூக்கி ஏற்றி தூக்கி ஏற்றி விட்டேன் அப்போ நான் போய்க்கி வேறத்தான் இப்போ வந்து தூக்கி ஏற்றி விடுங்க சொல்லி வேண்டவர் வந்து தூக்கி ஏற்றி ஏற்றி விட்டால் அங்கே ஒன்று பக்கம் நிற்கிங்கள்லாம் பக்கம் வைக்க விடணும் அப்புறம் அதுலேருந்து ஆட்டோ பிடிச்சி உள்ளுக்கு போய் எங்கட ஊருக்கு போய் அங்கே அது வந்து டவுனுக்கு போய் ஆட்டோ பிடிச்சி வரேன்டா 1500 ஐயா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அம்மா கூட வைஃப் வந்து இவ்வளோ தூரம் உங்களை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து உண்மையில் ஏழக்கூடிய மாதிரி இருக்கேக்க நீங்கள் உழைச்சி அப்படி பார்த்துருப்பீங்க இந்த குடும்பம் நல்ல மாதிரி தான் வாழ வச்சுருப்பீங்க ஆனால் இப்போவா அவங்களுக்காண்டி கஷ்டப்படுறேன் ஆனால் அவாக்கும் வந்து உண்மைக்குமே களத்தில் இயலாது மற்ற அவா வந்து மம்பட்டியான வேலையில் செய்தோன்ற கேட்குறோம் ஆம்பளை செய்கிற வேலையை தான் அவள் வன்னியிலேருந்து இந்த வேலையில் செய்தோன்றிருக்காது உண்மையிலேயே கேட்கவே எனக்கே கவலையாக இருக்குதுன்னு என்ன சொன்னால் சில ஒரு வேலையிலுமே செய்ய மாட்டேன் அந்த கூலி வேலையை தான் போய் மம்படி பிடிச்சி வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தாலே தெரியுது அப்படி ஒரு சூழ்நிலாம் இருக்கிறா ஐயா நீங்கள் அவா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா ஐயா நீங்கள் என்ன செய்யணும்ன்றது நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தேவை நான் என்ன இதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அவன்ண்டார்கிட்ட கேட்குற தான் உலகாலும் கஷ்டப்பட்டு உழைக்க தான் ஏதோ மெல்ல மெல்ல உழைக்க நான் ஒருத்தரும் கேட்கிறேன் இப்போ தான் திடீரெண்டு எனக்கு இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்க கொண்டு நான் இந்த மாதிரி கேட்குறதுன்றதைத்தான் அவர் யோசிக்கிறாதான் இல்லை இப்போ உங்களுக்கு காசு தேவை அது தேவைன்றதுன்றது இல்லை மேம் உங்களுக்கு இப்போ என்னன்றதுன்னா இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அடிப்படையாக என்ன தேவை ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு பாருங்க ஐயா வீட்டோட வச்சு வீட்டோட இருந்து நீங்கள் ஐயா உங்களோட இவரையும் பார்த்து கொண்டு வீட்டோட இருந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அது உங்களுக்கு நல்ல இல்லை இது நீங்கள் தூரத்தில் போய் நீ கேட்க ஐயாவுக்கு சுவாமில்லாமல் போனால் நீங்கள் அங்கேருந்து வேற கடையில் வீட்டில் இதெல்லாம் சொல்லி கொண்டு இல்லை தானே அது பார்க்க நீங்கள் வீட்டோடைய வச்சு ஒரு ஒன்றை செய்து கொண்டு ஐயாவையும் பார்த்து தான் போகல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எது சுகமா இருக்கும் எது செய்யக்கூடிய கோழிகள் வாங்கி தந்தா அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கூடு வசதியில் அங்க இருக்கா கூடு இருக்கா கோழிகள் வாங்கி தந்தா உங்களுக்கு சரியான விவரம் இருக்க சொல்லுங்க அப்ப வன்னியில இந்த இடத்துல புதிய சின்ன குளம் போட் போட்டுருக்கு ரோட் மெயின் ரோட்ல அப்ப இந்த கிரவல் ரோட்டுக்கு ரங்க வேணும்
ரொம்பக்கு ஆறுதலாக இருக்குது. மெயினாக சொன்னால் வீட்டில் அந்த ஐயாவையும் பார்த்து கொண்டு அப்படி ஒரு ஆறுதல் உண்டு, நிச்சயமாக இருக்குமெண்ட நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் உண்மைக்குமே சந்தோஷம் தானே ஐயா? ஓகே மற்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னாமல் உங்களை நான் இந்த இடத்துல கூப்பிட்டது, நீங்கள் எப்படி வரவியலைன்னு சொல்லி உண்மைக்குமே எனக்கு தெரியாது. காலையில் அதுன்னு சொல்லி தான் சொன்னேன், இனியிலாண்ட கஷ்டப்படுகணும்னு சொல்லி. அப்போ என்ன, நான் உங்களை வந்து பார்த்துருக்கலாம், ஆனால் நான் பார்க்குற வாரளவுக்கு எனக்கு சரியான தொடர்புகள் இல்லை. திருப்பவும் சொல்கிறேன், அதான் உண்மை. இங்கே இப்போ இந்த இடத்துல நான் இதை வந்து ஒரு சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா தன் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள்னு சொல்லி, அவள் வந்து 27ஆம் தேதி பிறந்தவா. அவர் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவர், தம்பி நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே யார் கஷ்டமாக இருக்கணுமோ அவைகளுக்கு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஐந்தளவு சாமானெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அப்படி நான் உங்களுக்கு இதோட 10,000 ரூபாய் சாமானை வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் அந்த 10,000 ரூபாய் சாமானை இப்போ நீங்கள் சரியாக தான் வாங்கி, சாப்பாட்டுக்கு தான் தேவையை, சாப்பாட்டுக்கு தான் இனியிலே அவன் கஷ்டப்படணும்ட்டு சொன்ன உடனே தான் நான் சாப்பாடு சாமானை வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஏற்கனவே நான் முதலும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான் ஒரு அம்மாவுக்கு நேற்று அதாவது முந்த நாள் போட்ட வீடியோவிலையும் இந்த அம்மாவுக்கு தான் ஒரு ஒரு வேறு ஒரு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து 10,000 ரூபாய் காசாக கொண்டே கொடுத்தினான். அதுவும் இந்த அக்காண்ட 27ஆம் தேதி பிறந்த அக்காண்ட பிறந்த நாள் முன்னிட்டு தான் அவர் அந்த 10,000 ரூபாய் கொடுத்துருந்துருக்கு. அதுக்கு நான் பேர் சொல்லிடல, ஆனால் அந்த டேட் சொல்லி 27ஆம் தேதி. அது பிரச்சனை இல்லை, அவர் பேரோ எனக்கு ஒன்றுமே வேணாம்னு சொல்லியிருந்தவர். நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதில் கொஞ்சம் சாமான் வாங்கி கொண்டு நம்ம 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி கொண்டிருந்தேன்னா நீங்கள் தானே, ரெண்டு பேரும் தானே, இது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு சமாளித்து சாப்பிடுங்கோ. நான் இந்த வீடியோ நிச்சயம் போடுவேன். இதை வந்து பார்க்குறதம்மா, இது வந்து அரசாங்கம் எதுவுமே இது எதுவும் செய்கிறே இல்லை. உண்மைக்குமே இங்கே இருந்து போனாக்கள் அதெல்லாம் இந்த இந்த சாமானை தந்தவரெல்லாம் இங்கே இருந்து கஷ்டப்பட்டு தான் அங்கே போய் இருந்து உங்களுக்கு அண்டில் இப்படி பல பேருக்கு உதவி சொல்லி, ஒரு 4-5 பேருக்கு உதவி சொல்லி இந்த காசு அனுப்பியிருந்தவர் தன் ஒய்ஃபின்ற ஒரு ஞாபகம் வரித்தமாக இது இருக்குமென்று சொல்லி. அதே மாதிரி அங்கே இருக்கிறாக்களும் வந்து இங்கே எங்கட உறவுகள் அவங்கெல்லாம் இந்த இந்த வீடியோக்களை பார்த்துட்டு இந்த உதவியில் செய்கிறாங்க. மாதிரி இந்த அக்காவுக்கு நீங்கள் இந்த தந்திருக்கணும் தானே, இந்த அக்காவுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா அவாக்கு வந்து 20 மாவீர தினம் 27ஆம் தேதி தான் அவாண்ட பிறந்த நாள். நன்றி சொல்லத்தாரன் இப்படி தண்ட பிறந்தனால தான் அவன் தண்டை உருவோட வச்சு கொண்டாடி கொண்டு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஒரு 3-4 நாளைக்குண்டானும் அவன் இந்த வயிறு உள்ள சாப்பாடு கொடுத்து அவள் அனுபவிக்கிறதுக்கு அவளுக்கு நாங்கள் நன்றி கூடுறோம். ஐயா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? ஐயா சொல்லியிருக்கிறீங்களா? நன்றி என்று இல்லை, ஏதாச்சும் உங்களுக்கு தேவையானதை வந்து உண்மையிலேயே அப்படி வாழ்ந்து நம்ம முழிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்போ ஐயாவுக்கு கதைக்கலாத ஒரு சூழ்நிலை வைக்கப்பட்ட மாதிரி ஒரு இருக்கிறார். கதைக்க சில பேருக்கு வந்து உண்மையிலேயே வீடியோ எடுத்துருக்கேன்னா கதைக்கலாத சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா எனக்கே அப்படி தான் இருந்தது, நானே விஜய் எடுக்கிற பெருசாக கதைக்க மாட்டேன். ஓகே, இப்போ தான் அதை கூட பழகிக்கொண்டிருக்கிறேன். ஓகே அக்கா, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அண்ணா நீங்கள் அந்த உங்களோட அக்காவை நல்லா நேசிக்கிறீங்க. நேசித்த வழி தான் உண்மையிலேயே அந்த அக்காக்கே இந்த காசு அனுப்பிக்கும் தெரியாது, தெரியாமல் இருக்கிறதுக்காக சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நாங்கள் வீடியோ வரைக்கேன்னு பார்த்துருப்பீங்க. அந்த அக்காவும் பல்லாண்டு வாழணும்னு சொல்லி நானும் மனசால் அவன் பிறந்தனால வாழ்த்துக்கிறேன். இதோடு நான் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அக்கா நீங்கள் அக்கா அண்ணா எங்களோட குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதை நான் மனசால என்ன சொன்னால் உங்களை மாதிரி உதவிகள் செய்கிறபடியாக தான் இப்படி ஆனாக்கள் உங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்கிறேன். என்ன சொன்னால் நீங்கள் பல்லாண்டு வாழணுமென்றதை நான் மனசால் வேண்டிக் கொள்கிறேன். ஓகேம்மா, நான் போயிட்டு வர போகிறோம். நான் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு உதவி கிடைச்சி நான் கண்டிப்பாக வருவேன்னே. ஓகே, அந்த சாமானை தந்த அந்த அண்ணாக்கும் அக்காவுக்கும் ஒரு பாய் காட்டி விடுங்க. பாய் பாய்.